போட்டித் தேர்வுக்கான வீடியோ எண்கள் குறிகள் மற்றும் குறியீடுகள் கவனிடாதனா. இப்ப டைப் ஒன் டைப் டூ பார்த்துட்டோம். டைப் த்ரீ வகை மூணு, பதிலீடு செய்யப்பட்ட வார்த்தைகளின் குறியீடு அறிதல். இதுல என்ன பண்றாங்க அப்படின்றத நல்லா கவனி. இதுல என்னன்னா, வார்த்தைகளானது வேறு வார்த்தைகளால் பதிலீடு செய்யப்படும். ஒரு வேர்டுக்கு பதிலா இன்னொரு வேர்டு ரீப்ளேஸ் பண்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ரைட்டா? இப்ப அந்த வார்த்தை என்னன்றத கண்டுபிடிக்கணும். வினாவின் உண்மையான விடையை முதலில் கண்டறிந்த பின்னர் அவ்விடையானது எவ்வாறு பதிலீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை கண்டறிய வேணும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல என்ன வேர்டுன்றதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். அவங்க கேட்கிற அந்த கேள்விக்கு எந்த வார்த்தை விடையா வரும் கண்டுபிடிச்சிட்டு அந்த வேர்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேர்டு என்ன கொடுத்திருக்காங்க, சப்ஸ்டியூஷன் வேர்டு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்து அததான் அந்த ஆன்சரா எழுதணும். அப்பதிலீடு செய்யப்பட்ட வார்த்தையே அவ்வினாவிற்குரிய விடையாகும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, பதிலீடு செய்யப்படும். அதுதான் ஒரு வார்த்தை என்ன பதிலீடு செய்யணும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், வினாவினுடைய உண்மையான விடையை கண்டுபிடிக்கணும். அடுத்தது அந்த விடையானது எவ்வாறு பதிலீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை கண்டறிய வேணும். அப்பதிலீடு செய்யப்பட்ட வார்த்தை தான் என்னது, வினாவிற்குரிய விடை. இப்ப எடுத்துக்காட்டு பார்க்கலாம் மாட்டாங்கன்னா, ப்ளூ என்பதை ரெட் எனவும். அப்ப ப்ளூவை என்னன்னு குறிக்கிறாங்க அவங்க, ரெட்டும் குறிக்கிறாங்க. சரியா? கொஞ்சம் பொறுமையாவே பார்க்கலாம். இப்ப இது ப்ளூ, சரியா? இது வந்து ப்ளூ. இதை என்ன இதை குறிக்க போறாங்க அவங்க, ரெட்டும் குறிக்கிறாங்க. நல்ல கவனி. அடுத்தது ரெட் என்பதை எல்லோ எனவும், ரெட் என்பதை எல்லோ எனவும், சரியா? எல்லோ என்பதை கிரீன் எனவும். என்னவா குறிக்கிறாங்க, எல்லோவை கிரீன் எனவும், கிரீனை என்னது பிளாக் எனவும். கிரீனை என்னவா குறிக்கிறாங்க, பிளாக் எனவும். பிளாக்கை ஆரஞ்சு எனவும், பிளாக்கை ஆரஞ்சு எனவும் குறியிடப்பட்டால் மனித ரத்தத்தின் நிறம் என்ன? இப்ப ஃபர்ஸ்ட் பதிலீடு செய்யப்பட்டாங்களா, கரெக்டா? அடுத்தது உண்மையான விடையை கண்டுபிடிக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, மனித ரத்தத்தின் நிறம் என்ன? மனித ரத்தத்தினுடைய நிறம் என்ன, ரெட். மனித ரத்தத்தினுடைய நிறம் என்ன, ரெட். சரியா டாக்கண்ணா? ரெட், சாரி, இதுதான் ரெட். மனித ரத்தத்தினுடைய நிறம் ரெட். விடையை கண்டுபிடிச்சோமா? அடுத்தது அவ்விடையானது எவ்வாறு பதிலீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை கண்டறிய வேணும். ரெட்ட எதால பதிலீடு செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. இங்க ரெட் எதால பதிலீடு செஞ்சிருக்காங்க, எல்லோ. அப்ப எல்லோ அப்படின்றதுதான் விடை. எதுக்காக நான் விடை, எல்லோ அப்படின்றதுதான் நமக்கு இங்க விடையா வருது. சரியா? எது விடை, எல்லோ அப்படின்றதுதான். ஏன்னா ரெட்ட எப்படி குறிச்சிருக்கிறாங்க, எல்லோவா குறிச்சிருக்காங்க. அதனால எல்லோ என்பதுதான் விடை. புரிஞ்சுதான் அடிக்கணும். வெரி குட் ராக்கண்ணா.